எல்லா புகழும் இறைவனுக்கே. அந்த இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னை தமிழுக்கும் இக்காணொலியை கண்டு கொண்டிருப்பவருக்கும் என் முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்கு கதர் வேட்டி சட்டை, 350 ரூபாய் பணம், இதுதான் இவரின் சொத்து. தமிழக முதலமைச்சராக இருந்தவரின் சொத்து. ஆம், நம் ஐயா கர்ம வீரர் காமராஜரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எளிமையின் ஏற்றமாய், கல்வியின் சிகரமாய் திகழ்ந்த மனிதர் காமராஜர். காமராஜரின் எளிமைக்கு எத்தனையோ சான்றுகளை நாம் சொல்லலாம். ஏன், ஒவ்வொரு முறை அவர் வெளியூருக்கு சென்றாலும் அவரது ஆடைகளை அவரே தான் துவைத்துக் கொள்வார். இதுவே அவரின் எளிமைக்கு மிகப்பெரிய சான்று என்றாலும் இதற்கு பின்னால் வரக்கூடிய நிகழ்வு மிக ஆச்சரியமானது. ஒருமுறை ஒரு மேடை பேச்சிற்காக வெளியூர் சென்றிருந்த காமராஜர் அவர்களுக்கு மத்தூர் கிருஷ்ணமூர்த்தி என்ற மனிதர் மொழிபெயர்ப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் மத்தூர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய வருவருத்தலின் காரணமாக காமராஜர் தனது ஆடைகளை துவைப்பதற்காக அவருக்கு கொடுத்தார். அவர் அது ஆடைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் காமராஜர் இடத்திலே கேட்டார், ஐயா, நான் என் ஓய்வு நேரத்தில் காதிபவனுக்கு சென்று ஒரு கெஜன் ஆடையை வேண்டுமென்றால் வாங்கி வருகிறேன். இது இவ்வளவு கிழிந்திருக்கிறது என்று சொல்லும் போது என் மக்கள் இதைவிட கிழிந்த ஆடைகளை தான் உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இது இவ்வளவுதான் கிழிந்திருக்கிறது, இன்னும் கிழியட்டும், வேறு ஆடை வாங்குவதை பற்றி பின்னால் பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். இந்த இடத்திலே இத்தாலிய அறிஞர் டா வின்சனினுடைய வசனம்தான் நினைவுக்கு வருகின்றது. எளிமையின் மிகப்பெரிய ஆடம்பரம், எளிமையே மிகப்பெரிய ஆடம்பரம், அதற்கு சான்றாக வாழ்ந்த மனிதர் காமராஜர் என்றுதான் சொல்ல வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவர் பெருந்தகையினுடைய திருக்குறளை இங்கு நினைவுபடுத்துகிறேன். அக்குறளுக்கு சான்றாக வாழ்ந்தவர், தோன்றி பிறந்து இத்துணை ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இத்துணை இளைஞர்களினுடைய மனதில், இத்தனை மாணவர்களினுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அவரின் எளிமையான வாழ்வே அதற்கு காரணம் என்று சொல்ல வேண்டும். அந்த காலத்திலே முதல்வர்களுக்கென மருத்துவக் கல்லூரிகளில் சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும், அதை அவர்கள் நிரப்பிக் கொள்ளலாம். அதற்காக ஒரு முறை அந்த கல்லூரிகளை முதல்வர்களினுடைய பரிந்துரையில் நிரப்புவதற்காக அதற்கான விண்ணப்பங்கள் அவரது உதவியாளர் காமராஜரிடத்திலே வந்து கொடுத்த போது அதை வாங்கி சிலதை மட்டும் பார்த்துவிட்டு உடனே சிலவற்றை எடுத்து அந்த உதவியாளரிடம் கொடுத்து விட்டார். அந்த உதவியாளருக்கு ஆச்சரியம், ஐயா, எப்படி நீங்கள் அதற்குள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது காமராஜர் அவர்கள் சொன்னார்கள், இது பெரிய விஷயம் இல்லப்பா, சாதாரணமாக எந்தெந்த இடத்தில் எல்லாம் கையொப்பம் என்ற இடத்தில் அந்த பெற்றோர்களினுடைய, படிக்காத பெற்றோர்களினுடைய கை நாட்டிருக்கிறதோ நான் அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன், படிக்காதவர்கள்தான் இன்று படித்து மேலே வர வேண்டும் என்று காமராஜர் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர்களினுடைய வாழ்வு எவ்வளவு ஒரு உன்னதமான வாழ்வாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு அதற்கு முந்தைய 200 ஆண்டுகளில் பெறாத கல்வி வளர்ச்சியை அவரது 9 ஆண்டுகளில் பெற்றது என்று சொன்னால் காமராஜர் கல்வியிற்கு தந்த முக்கியத்துவம் என்று தான் சொல்ல வேண்டும். ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த போது அதை முழுமையாக எதிர்த்து போராடிய காமராஜர் தன் ஆட்சி காலத்திலே கல்விக்கு கொடுத்ததை போல் வேறு எதுவிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அவரது ஆட்சி காலத்தில் 14,000 ஆரம்ப பள்ளிகளும் 1,500 உயர்நிலை பள்ளிகளும் தொடங்கப்பட்டது என்று புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுகின்றது. கல்விக்காக இத்துணை முக்கியத்துவம் கொடுத்தவர் காமராஜர். காமராஜரினுடைய சுதந்திர வேட்கையை இன்று நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். காமராஜர் சிறு வயதிலே இருக்கும் போது தன் நண்பர்களை அழைத்து கொண்டு தெரு தெருவாக போய் சுதந்திர வேட்கையை ஊட்டக்கூடிய பாடல்களை அந்த இளைஞர்கள் மத்தியில், அந்த மக்கள் மத்தியில் பாடி விடுவார்கள். அந்த சிறு வயதிலேயே சுதந்திர வேட்கை படைத்தவராக இருந்தவர் காமராஜர். பின்னாளில் சுமார் 3,000 நாட்கள் தனது சிறையிலேயே தன் வாழ்நாளை கழித்தவர் காமராஜர். 3,000 நாட்களில் ஒரு நாள் கூட தன் கொள்கையை தூக்கி எறிந்து விட்டு தன் சுயநலத்திற்காக தன் பொதுநலம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் 3,000 நாட்கள் சிறை வாழ்வை அனுபவித்த போதும் காமராஜர் ஒருபோதும் மனம் தளராமல் தனது கொள்கையில் பற்றி பிடிப்பாக இருந்தார்.
காமராஜர் ஒருபோதும் பதவியை தேடியதில்லை, அதனால்தான் பதவி அவரை தேடி வந்தது. அதேபோல் காமராஜர் அவர்களினுடைய வாழ்க்கையிலே பல மிக முக்கியமான நிகழ்வுகள் நம்மை ஆச்சரிய மூட்டும். 1955 தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு புயலால் ஏற்பட்ட போது காமராஜர் அதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக போய் ஆறுதல் சொல்லுவதற்காக போயிருந்தார். அப்பொழுது ஒரு ஊருக்கு சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்த ஊருக்கு போகும்போது அங்கு போகக்கூடிய பாலம் இடிந்து அந்த புயலின் காரணமாக சேதாரமாகி உடைந்து போயின நிலையிலே உடைந்து விட்டது. அவரோடு இருந்த அந்த அதிகாரிகள் எல்லாம், ஐயா வேண்டாம், நாம் நமது ஊருக்கே திரும்பி சென்று விடலாம் என்று சொன்னபோது காமராஜர், நான் என் மக்களை பார்க்காமல் வரமாட்டேன் என்று அவர் மனது போல் இருந்து அவரது தூய வெண்மையான வேட்டியை மடித்து கொண்டு இடுப்பளவு தண்ணீரிலும் நடந்து போய் அந்த மக்களுக்கு ஆதரவு சொல்லி வந்தார் என்றால் அவரினுடைய அந்த நாட்டுப்பற்று எவ்வளவு இருக்கும் என்பதை, அந்த கடமை உணர்ச்சி எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய அரசியல்வாதிகள் எல்லாம் அவர்களினுடைய பதவியில் இருந்து வந்தபோது ஊழல் வழக்கு என்று மாட்டிக்கொள்வார்கள். உடனே அவரது தொண்டர்கள் எல்லாம் பொய் வழக்கு பொய் வழக்கு என்று பிரச்சாரம் செய்வார்கள். இந்த இடத்திலே இதற்கு எங்குமே இடமளிக்காத ஒரு மனிதராக வாழ்ந்தவர் காமராஜர். அரசியல் என்றால் சாக்கடை என்று சொல்வார்கள். அந்த சாக்கடையில் இறங்கி அதை சுத்தம் செய்து சந்தன மனம் வீசும்படி செய்தவர் காமராஜர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஈரோட்டு மண்ணில் பெரியார் மண்ணில் இருந்து பேசக்கூடிய இளைஞன் நான் சொல்கின்றேன். பெரியாரோடு மிக பெரியாரினுடைய மறக்க முடியாத நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு, வைக்கம் இடத்திலே அவர் போராட்டிய அந்த வைக்கம் வீரர் என்ற பெயரை அவருக்கு வாங்கி கொடுத்த அந்த போராட்டம். கேரளாவில் உள்ள வைக்கம் என்ற ஊரிலே ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் கோயில்களுக்குள் வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தார்கள். அதை எதிர்த்து போராடினார் பெரியார். இது நமக்கு தெரிந்த நிகழ்வு. அந்த இடத்திலே பெரியாரோடு முழு ஆதரவை தந்து பெரியாருக்கு முழு ஒத்துழைப்பாக காமராஜர் அவர்கள் பெரியாருக்கு தோளோடு தோள் நின்று உறுதுணையாக அந்த போராட்டத்தை நடத்தி கொடுத்தார் என்று வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்வை காமராஜர் வாழ்ந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இறுதியாக காலங்களுக்கு சிறகுகள் என்று நினைக்கிறேன், இவ்வளவு வேகமாக சென்று விட்டது. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு செல்கிறேன். காமராஜரினுடைய ஆட்சியில் கல்வியை போல் வேறு எதுவிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அந்த கல்வி இன்று மாணவர்களாகிய நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மாணவ பருவத்திலே இந்த கல்வியை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.